Hi everyone, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஆப்பிள் பேடா. இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. பாக்கறதுக்கு அப்படியே ஆப்பிள் ஷேப்ல இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் and ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்கும். இதல வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிருக்கறனால குழந்தைகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிளஸ் வந்து இது ஆப்பிள் ஷேப்ல இருக்கறனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல இருக்கிற குட்டி தலைவருக்கு கூட கொடுத்தோம். அவர் ஆப்பிள் நுகர்த்திட்டாரு. பிளஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. அந்த வீடியோ வந்து இந்த வீடியோட கடைசில அட்டாச் பண்றேன். மறக்காம பாருங்க. அண்ட் வந்து ஆப்பிள் ஷேப் வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு. ரியல் ஆப்பிள் மாதிரி வந்திருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பால் பவுடர் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு பால் பவுடர், அதே பவுலில் கால் பங்கு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ சர்க்கரை வந்து ஏன் கம்மியாக எடுத்திருக்கேன்னா, பால் பவுடரில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ, கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்திருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்னிஷிங்காக பிஸ்தா, கிராம்பு, ஃபுட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் நான் கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக சர்க்கரை போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு அரை கம்பி பதம் அளவு தான் வந்து நம்மளுக்கு பதம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பதம் பார்க்க தெரியலன்னா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா பிசு பிசுப்பாக இருக்கும். அதுதான் வந்து கரெக்ட் பதம். ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, இது ஃபுல்லாக வராது, நம்மளுக்கு பாதையோடு கட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை பாகு பதம். சர்க்கரை பாகு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். பால் பவுடர் எல்லாத்தையுமே நான் கலந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டி இல்லாமல் வந்து கலந்துக்கோங்க. இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, நீங்கள் கொஞ்சமாக காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். பால் பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கலந்து வச்சுருக்க குங்குமப்பூவை வந்து சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். கொஞ்சமாக நெய் கலந்துருக்கேன். நெய் கூட ஒரேடியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலக்கணும். இப்போ பாருங்க, பால் பவுடர் வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரே பக்கமாக எல்லாம் திரண்டு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாத்திரத்தை விட்டு தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸோ இதுதான் கரெக்ட் பதம். இப்போ நம்ம இதை வந்து வேற பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிருக்கோம். கொஞ்சமாக ஆற விட்டுட்டு நாம் வந்து இதை உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் லைட்டு சூடாக இருக்கு, இந்த டைமில் எடுத்து நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க.
நம்ம எல்லா மாவையும் இப்ப உருண்டை பிடிச்சிட்டோம். நீங்க கார்னிஷிங் வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க இப்படியே வச்சு கூட சாப்பிடலாம். நான் இப்ப கார்னிஷிங் பண்ண போறேன். இப்ப உருண்டை பிடிச்சு வச்ச மாவுல ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதுல லைட்டா ஒரு விரல் விட்டு இப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ண இடத்துல ஒரு கிராம்பு இப்படி அழுத்தி விடுங்க. விட்டுட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆப்பிள் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஷேப்புக்கு. பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அடியில் லைட்டாக கீயோ இல்லை எண்ணெயோ வந்து தடவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கலர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, பசங்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா வாட்டர் கலருக்கு, அந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு இப்போ நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ரெட் கலர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து கலர் கொடுங்க. ஸோ கலரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் காய விட்டுடலாம் நம்ம. இப்போ கடைசியா நான் பிஸ்தா வந்து ஒரு இலை மாதிரி வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட கார்னிஷிங் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட மில்க் ஸ்வீட் வந்து ரெடி. கே வச்சாவோ ஆப்பிள்கே காலை காலை வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் ஏதாவது டிஃப்ரெண்டான ரெசிபி ட்ரை பண்ணணுனாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.